அன்பார்ந்த மாணவர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய பாடப்பகுதி சமமின்னழுத்த பரப்பு. ஏற்கனவே நம்ம நிலை மின்னியல்ல மின்புலம், கூலும் விசை, மின்னழுத்தம், அதில் மின் இருமுனையில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம், மின் இருமுனை ஏற்படுத்தக்கூடிய மின்புலம், இந்த மாதிரி பல பகுதிகளை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பொருள் வந்து, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சீரான மின்புலத்தில் மின்புலப்பாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சீரான மின்புலத்தில் மின்புலப்பாயம் எப்படி இருக்கு, நம்ம பார்த்த மூணு டயத்துலையுமே வந்து மின்விசை கூட எல்லாமே இணையாக சம இடைவெளியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு சீரான மின்புலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இதே வந்து ஒரு சீரற்ற மின்புலமாக இருக்குது. அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்களேன், ஒரு வலைபரப்பு, அது வந்து ஒரு சீரான மின்புலத்தை ஏற்படுத்தவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரற்ற மின்புலம், ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு சீரற்ற மின்புலம் இருக்குது அப்படின்னா, அந்த மொத்த பரப்பளவு ஏய்க்குமான மின்புலத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய மின்னூட்ட பரப்பாக இருந்ததுன்னா எப்படி மின்னூட்டங்களை சிறு சிறு மின்னூட்டங்களாக பிரிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு சீரற்ற மின்புலம் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவு ஏய்க்குமான மின்பாயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த பரப்பை வந்து சிறு சிறு பரப்புகளாக நாம் பிரிக்க வேண்டும். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த மொத்த பரப்பை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க, டெல் A1, டெல் A2, டெல் A3, டெல் A4, லைக் தட். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு பரப்புகளாக பிரித்து அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெக்டர் வடிவத்தில் கொடுத்துருப்போம். ஏன்னா அது வந்து பரப்பு வெக்டர் அப்படிங்கிறதுனால பரப்பு வெக்டர் வேணும், டெல் A1 வெக்டர், டெல் A2 வெக்டர், டெல் A3 வெக்டர் அப்படியே பிரிச்சிருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின் விசை, அதாவது மின்புலமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மின்புலத்தையெல்லாம் என்ன எழுதுறோம், E1 வெக்டர், E2 வெக்டர், E3 வெக்டர், லைக் தட். ஸோ அப்போ ஒவ்வொரு பரப்பு வழியாகவும் செல்லக்கூடிய மின்புல பாயத்தை, மின்பாயத்தை நம்ம கணக்கிடணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பரப்பு வழியாக செல்லக்கூடிய அந்த மின்பாயத்தை கணக்கிடுவது நம்ம யூஸ்ஃபுல்லாக ஃபார்ம்லாம் அதே தான், ∅ E into A. இங்கே ஒரு ஃபஸ்ட்டு பரப்பு டெல் A1 அப்படின்னா அது வழியாக செல்லக்கூடிய மின்புலம் வந்து E1. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின்பாயம் அப்படின்னா E1 வெக்டர் டாட் டெல் A1 வெக்டர். இதே மாதிரி ரெண்டாவது குட்டி சிறிய பரப்பு டெல் A2, அது வழியாக செல்லக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு E2 அப்படின்னா, அந்த இரண்டாவது பரப்பு வழியாக செல்லக்கூடிய மொத்த மின்பாயம் E2 வெக்டர் டாட் டெல் A2 வெக்டர். ஸோ அதே மாதிரி மூன்றாவது பரப்பு டெல் A3, அங்கே இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு E3. அப்போ அந்த பரப்பின் வழியேயான மின்பாயம் E3 வெக்டர் டாட் டெல் A3 வெக்டர், லைக் தட். இது மாதிரி ஒவ்வொரு பரப்புக்கும் மின்பாயத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த பரப்புக்குமான மின்பாயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் இப்போ நம்ம சமேஷன் ஃபார்மேட்டில் எழுதுறோம் கீழே. இந்த சமேஷன் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்க, சமேஷன் எழுதும்போது சமேஷன் I=1 to N Ei வெக்டர் டாட் டெல் Ai வெக்டர். ஸோ இங்கே I=1, 2, 3, 4 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது எல்லா வேலையுமே உங்களுக்கு வந்துடும். அதாவது E1 வெக்டர் டாட் டெல் A1 வெக்டர் சமேஷன்கிறது பிளஸ், அடுத்து I=2 போட்டீங்கன்னா E2 வெக்டர் டாட் டெல் A2 வெக்டர், அடுத்து பிளஸ், பிகாஸ் சமேஷன் இண்டிகேட்ஸ் தட் பிளஸ். ஸோ எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணணுங்கிறது தான் சமேஷன் அப்படிங்கிறது. ஸோ எல்லாம் ஆட் பண்ணினா ஐ கேன் கெட் லைக் திஸ். ஸோ இப்போ இங்கே அந்த டெல் ஏ அப்படிங்கிறது வென் இட் டேர்ன்ஸ் டு ஜீரோங்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஃபார்மேட் அப்படியே இன்டெகிரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். அப்போ ∅E=∫E·dA. தென் இப்போ அந்த மிக சிறிய பரப்புகள், அதாவது டெல் A1, டெல் A2, டெல் A3, அந்த சிறிய பரப்புகள் வந்து மிக 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 சிறியதாக ஜீரோவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா ஜீரோ கிடையாது, அந்த அளவுக்கு மிக சிறிய பரப்பாக இருந்ததுன்னா புள்ளி மின்னூட்டங்கள். ஸோ அந்த மாதிரி மிகச்சிறிய பரப்பாக எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த சமேஷன் ஃபார்மேட் இஸ் கன்வெர்ட்டட் இன் டு இன்டகிரேஷன் ஃபார்மேட். அப்போ ∅E=∫E·dL மாறி. இதுதான் மின்புல பாயத்துக்கான சமன்படியப்போ ஒரு சீரற்ற மின்புலம் ஏதோ ஒரு பரப்புக்கு. இப்போ இதே வந்து ஒரு மூடிய பரப்பாக இருந்தது அப்படின்னா அங்கே மின்பாயம் எப்படி இருக்கும், ஒரு சீரற்ற மின்புலம் அதே வந்து ஒரு மூடிய பரப்பு வழியாக போய்கிட்டு இருக்கு, ஒரு சீரற்ற மின்புலம் மூடப்பட்ட பரப்பு வழியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம இந்த மின்பாயம் கண்டுபிடிக்கணும், த சேம் ஃபார்முலா ∅E=∫OVER CLOSED SURFACE E·DA. அதே ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூடப்பட்ட பரப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெக்டரனுடைய திசை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடுகள் எப்படி போயிட்டு இருப்பாருங்க, அந்த மூடப்பட்ட பரப்பு வழியாக ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் கோடுகள் வந்து உள்ளே நுழையுது,
வலது பக்க பரப்புடைய வெளியில வந்துட்டு இருக்கு. நல்லா பாருங்க, அந்த டயக்ராம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, இட் இஸ் வெரி கிளியர். அந்த டயக்ராமத்துல கோடுகள், மின்விசை கோடுகள் லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப லெப்ட் சைடு இருக்கக்கூடிய பரப்புக்கு உள்ளார அது என்டர் ஆகுது, பரப்புக்கு உள்ளார என்டர் ஆகுது, அதே மாதிரி ரைட் சைடு பரப்புடைய வெளியில வருது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ பரப்புக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு மின்விசை கோடுகள் திசைங்கிறது எங்கிருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடியும் அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கோம். ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து கிளம்புதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், நேர் மின்னோட்டம் இருக்கணும். ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுது அங்கே என்ன இருக்கணும், எதிர் மின்னோட்டம் இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு என்டர் ஆகுது, ரைட் சைடு வெளியில ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வலது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர் மின்னூட்டம் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கணும், லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கணும். இதுதான் ஒரு மூடப்பட்ட பரப்புலையை செல்லக்கூடிய மின்விசை கோடுகளுடைய அமைப்பு. ஸோ இதே இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்விசை கோடுகளுடைய திசைக்கும் அங்கு வரையக்கூடிய அந்த பரப்பு வெக்டருடைய கோணம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 90, 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கும். 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னாலே அங்கே காஸ் மதிப்பு வந்து ப்ளஸ்ல தான் வரும். காஸ் மதிப்பு ப்ளஸ்ல வருது அப்படின்னாலே அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோடிகள் வெளிநோக்கி போயிட்டு இருக்கு. அதே பார்த்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்விசை கோடினுடைய திசைக்கும் அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பரப்பு வெக்டரும் கோணம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 90, மோர் தென் 90 வந்திருக்கு. அப்போ மோர் தென் 90 அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்முலா ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் இஏ காஸ் தீட்டா போடும்போது அந்த தீட்டாவுக்கு மோர் தென் 90 வந்துச்சுன்னா மதிப்பு வந்து நெகட்டிவ்ல தான் வரும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட், வெரி பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ இந்த காஸுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காஸ் விதி, காஸ் விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மூடிய பரப்பின் வழியே வெளிநோக்கிய திசையில் கடக்கும் மொத்த மின்பாயம் ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபஸ் இடிஏ காஸ் தீட்டா. அதாவது ஒரு மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார மின்னூட்டம் இருக்கு. அப்ப அந்த மின்னூட்டத்திலிருந்து கோடுகள் பரப்பு வழியா வெளியில போய்கிட்டு இருக்கு. ஒரு மூடிய பரப்பை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ சைடில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சைடில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார கியூ அப்படிங்கிற ஒரு நேர் மின்னூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. கியூங்கிற ஒரு நேர் மின்னூட்டம் உள்ள வச்சுட்டாங்க. இப்போ அந்த நேர் மின்னூட்டத்திலிருந்து கோடுகள், மின்விசை கோடுகள் வெளிநோக்கி போகுது, வெளிநோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மூடப்பட்ட பரப்பு ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு கோளக பரப்பு. அப்போ அந்த கோளக பரப்புக்குள்ள அந்த மின்னூட்டம் வச்சிருக்கும். சார், இந்த கோளக பரப்பு வழியாக வெளியே வரக்கூடிய கோடுகளினுடைய எண்ணிக்கை அதான் மின்புலப்பாயம், அதான் மின்பாயம். மின்பாயம்ங்கிறது என்ன, ஒரு பரப்பு வழியாக செல்லக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கை. அப்போ இந்த டயக்ராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட பரப்புக்குள்ளார மின்னூட்டம் வச்சிருக்காங்க. அந்த மின்னூட்டத்திலிருந்து நிறைய மின்விசை கோடுகள் வருது. அந்த கோடுகள் அந்த பரப்பு வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மூடப்பட்ட பரப்பு வழியே செல்லக்கூடிய மொத்த மின்விசை கோடுகளினுடைய மதிப்பு என்ன, அதுதான் மின்புலப்பாயம். அந்த மின்புலப்பாயத்தை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா தான் ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ் சர்ஃபஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். ஸோ இதுதான் காஸ் விதி அப்படிங்கிறது. அப்போ மூடிய பரப்பின் வழியே வெளிநோக்கிய திசையில் கடக்கும் மொத்த மின்விசை கோடுகளினுடைய மதிப்பு அதுதான் மின்புலப்பாயம். தட் இஸ் ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஒரு க்ளோஸ் சர்ஃபஸ் இடிஏ காஸ் தீட்டா. ஸோ நேர்மின் துகளாக இருந்தால் அதில் ஆர வெக்டர் வழியாக கோடுகள் வந்து வெளிநோக்கி இருக்கும். எதிர் மின்னூட்டமாக இருந்தால் ஆர வெக்டர் வழியாக கோடுகள் வந்து உள்நோக்கி இருக்கும், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இது கோளக பரப்பு அப்படின்னு சொல்லும்போது மின்னூட்டம் சென்ட்ரல் இருக்குது, கோளத்தினுடைய மையத்தில் இருக்குது, பரப்பு வந்து கோளக பரப்பு. அப்போ இந்த கோளத்தில் இந்த மின்னூட்டத்திலேருந்து வரக்கூடிய கோடுகள் எல்லாமே எது வழியாகவும் ஆர வெக்டர் வழியாக வந்துகிட்டு இருக்கும். ஆர வெக்டர் என்பது அந்த பரப்புக்கு செங்குத்தாக தான் இருக்கும். ஆர வெக்டர் வந்து முடியக்கூடிய அந்த பரப்புல இருக்கக்கூடிய அந்த பரப்பு வெக்டர் எப்படி இருக்கும், ஆரத்துக்கு இணையாக இருக்கும். அப்படின்னா பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். அப்ப மேல இருக்கக்கூடிய எல்லா பரப்புலையும் வந்து கோடுகள் எப்படி இருக்கும்னா பரப்புக்கு செங்குத்தாக தான் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த கோளக பரப்புல எல்லா இடத்துலையுமே மின்விசை கோடுகள் பரப்புக்கு செங்குத்தாகவே இருக்கு. அப்படின்னா பரப்பு வெக்டருக்கும் மின்விசை கோடுகள திசை இணையா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மின்விசை கோடுகள் வந்து பரப்புக்கு செங்குத்தாக இருக்கு. பரப்பு வெக்டருங்கிறது பரப்புக்கு செங்குத்தாக வரையக்கூடிய ஒரு கோடு. அப்ப பரப்பு வெக்டரும் மின்விசையினுடைய திசையும் ஒரே திசையில் இருக்கிறது. அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ போட்டீங்கன்னா ஸோ இங்க என்ன வரும், ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ் சர்ஃபஸ் இ இன்ட்டு டிஏ, இ இன்ட்டு டிஏ. இதுதான் வந்து ஒரு காஸ் விதியை பயன்படுத்தி அந்த மின்புலப்பாயத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த டயக்ராமத்துல பாத்தீங்க அப்படின்னா மூடப்பட்ட பரப்பு என்ன வடிவத்தில் இருக்குது,
ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மின்னூட்டம் வந்து கோளத்தினுடைய மையத்தில் இருக்கு. கோளத்தினுடைய மையத்திலிருந்து பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளுமே சம தொலைவில் இருக்கிறதுனால அனைத்து புள்ளிகளில் இருக்கக்கூடிய மின்புல சரிவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இ என்பது ஒரு மாறிலி. அப்போ அந்த இங்கிற மாறிலி நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபை ஈக்குவல் டு இ வெக்டர் இன்ட்டு இன்டகிரல் டிஎன் வரும். ரைட். ஸோ அப்போ இ மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டகிரல் டிஎன் வரும். இன்டகிரல் டிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோளத்தினுடைய மொத்த பரப்புக்கு பேர் தான் இன்டகிரல் டிஏங்கிறது. கோளத்தினுடைய பரப்புக்கான சமன்பாடு ஃபார்முலா என்னது, 4πr². ஸோ அந்த 4πr² போய் அங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா வருது, ஃபை இஸ் ஈக்குவல் டு 1 பை, அதாவது இ வெக்டர் இன்ட்டு 4πr² சொல்ல போகிறோம் நம்ம. ஆனால் இ வெக்டர் கூட ஃபார்முலா என்ன, இ வெக்டருங்கிற என்னது 1/4πε(q/r². அப்போ இ உடைய மதிப்பு 1/4πε(q/r² திஸ் ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்ட். ஒரு கோளக பரப்பின் மீது அதன் மையத்தில் இருக்கக்கூடிய புள்ளி மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய மின்புல சரிவிற்கான சமன்பாடு E=1/4πε(q/r². ஸோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஈனுடைய மதிப்பை எழுதிக்கிறலாம். அதே மாதிரி இன்டகிரல் டிஏ அப்படிங்கிறது அந்த கோளக பரப்பினுடைய மொத்த பரப்பு, அது 4πr². ஸோ இந்த ரெண்டு வேல்யூம் போய் மின்புல பாயத்தினுடைய சமன்பாட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா φe=1/4πε(q/r² இன்ட்டு 4πr² போட்டீங்கன்னா 4πr² கேன்சல் ஆயிருது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்காங்க, q/ε0. அப்போ φe=q/ε0. ஸோ அந்த கியூ அப்படிங்கிறது மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம். எப்சிலான் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி, ஒரு காற்றினுடைய விடுதிறன் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு மூடப்பட்ட பரப்பு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய மின்புல பாயம் எதை பொறுத்திருக்கு அப்படின்னா அந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது. மின்னூட்டத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது. மொத்த மின்னூட்டம் உள்ள எவ்வளவு இருக்கு, மின்னூட்டம் அதிகமா இருந்தா மின்புல பாயம் அதிகமா இருக்கும், மின்னூட்டம் கம்மியா இருந்தா மின்புல பாயம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி சார், மின்னூட்டங்கள் மூடப்பட்ட பரப்பில் எந்த இடத்துல இருக்கணும், எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், லொக்கேஷன்ஸ் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், மூடப்பட்ட பரப்புக்குள்ள மின்னூட்டம் எங்கே வேணாலும் அமைந்திருக்கலாம். ஸோ அமைவிடம் இங்கே தான் இருக்கணும், சென்டரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம அந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ள மின்னூட்டத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ மின்புல கோடிகள் வந்து மின்புலத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த கடந்து செல்லக்கூடிய அந்த மின்விசை கோடியில் வந்து மின் துகளை மட்டுமே சார்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பரப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் எந்த காரணத்தை கொண்டும் மின்பாயத்தை ஏற்படுத்தாது. ஒரு மூடப்பட்ட பரப்பு வழியேயான மின்பாயம் அப்படின்னா அந்த பரப்புக்குள்ள இருக்க மின்னூட்டம் மட்டுமே அந்த மின்பாயத்தை உருவாக்கும். மூடப்பட்ட பரப்புக்கு வெளியில நம்ம நிறைய மின்னூட்டத்தை வச்சுட்டு இப்போ மூடப்பட்ட பரப்பு வழியான மின்பாயத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வெளியில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் இந்த பரப்புக்கு எந்த விதமான மின்பாயத்தையும் கொடுக்காது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மின் துகள் அப்படிங்கிறது உள்ளர் எங்க வேணாலும் இருக்கலாம், மின்னூட்டம் பரப்புக்குள்ள எங்க வேணாலும் வைக்கப்படலாம், அது அடுத்தது. ஸோ இந்த மூடப்பட்ட பரப்புங்கிறது ஒரு கற்பனையான பரப்பு, அதான் காசியன் பரப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த மூடப்பட்ட பரப்பு அப்படிங்கிறது ஒரு காசியன் பரப்பு. ஸோ இந்த பரப்பு வந்து ஒரு சமச்சீர் தன்மை கொண்டதாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நம்ம காஸ் விதியை பயன்படுத்தி ஏதோ மின்புல சரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அங்க காசியன் பரப்பு இருக்கணும். அந்த காசியன் பரப்பு ஒரு சமச்சீர் தன்மை கொண்ட ஒரு பரப்பா இருந்ததுன்னா நாம் கணக்கிடக்கூடிய எதா இருந்தாலும் ஈஸியா நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ அதனால வந்து மூடப்பட்ட பரப்பு எப்பயுமே வந்து ஒரு சிமெட்ரியா இருக்கிற மாதிரி நம்ம, சமச்சீர் கொண்ட தன்மையா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காஸ் விதியினுடைய பயன்பாடுகள் என்ன. இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின்புல பாயம்னா என்ன, காஸ் விதின்னா என்ன, அந்த காஸ் விதிக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த காஸ் விதியினுடைய யூஸ் என்ன, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு புள்ளி மின்னூட்டம் இருக்குன்னா அந்த புள்ளி மின்னூட்டம் உருவாக்கக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு தெரியும். ஒரு மின் இருமுனை உருவாக்கக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது அந்த சமன்பாடுகள்லாம் வந்து அந்த புள்ளி மின்னூட்டத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. வெவ்வேறு வடிவம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற பொருளாக இருந்தது அப்படின்னா அந்த பொருள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மின்புலத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே கூலும்ஸ்ல சில பார்த்துருக்கோம். ஆனால் அதை விட இந்த காஸ் விதியை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த கணக்கிடுவது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நம்ம காஸ் விதியுடைய பயன்பாடுகளை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முடிவிலா நீளம் கொண்ட சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கம்பியில் நிறைய மின்னூட்டங்கள் சீராக பரவி இருக்கிறது, முடிவிலா நீளம் கொண்ட ஒரு கம்பி. ஸோ அதனுடைய நீள் மின்னூட்ட அடர்த்தி, நீள் மின்னூட்ட அடர்த்தி அப்படிங்கிறது ஓரளவு நீளத்திற்கான மின்னூட்டம், ஓரளவு நீளத்திற்கான மின்னூட்டம் தான் நீள் மின்னூட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்கிறது. ஓரளவு நீளத்தில் எவ்வளோ மின்னூட்டம் இருக்குது அது லேம்டா. அந்த லேம்டாங்கிறது என்ன, மொத்த மின்னூட்டம்
divided by மொத்த length. So the total charge in that wire divided by the total length. அதுதான் வந்து linear charge density அப்படின்னு சொல்லுவாங்க, நீல் மின்னூட்ட அடர்த்தி அப்படிங்கிறது. அப்போ லேம்டா ஈக்குவல் டு கியூ பை எல், லேம்டா ஈக்குவல் டு கியூ பை எல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீல் மின்னூட்ட அடர்த்தி லேம்டா இருக்கிற மாதிரி ஒரு நீளமான ஒரு கம்பி சீராக மின்னூட்டம் பெற்று இருக்கிறது. அந்த கம்பியிலிருந்து ஒரு ஆர் தொலைவில் ஒரு புள்ளி பி, டயக்ராம் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்க கொடுத்துருக்க டயக்ராமத்தில் பாருங்க, பிளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கம்பியானது சீராக மின்னூட்டம் அடைந்திருக்கிறது. அந்த கம்பிக்கு பக்கத்தில் லேம்டான்றது, என்ன லேம்டாங்கிறது, அதனுடைய நீள் மின்னூட்ட அடர்த்தி லேம்டா. இப்போ அந்த கம்பியினுடைய மையத்திலிருந்து ஆர் தொலைவில் ஒரு புள்ளி பி, இப்போ இந்த பிங்கிற புள்ளியில் எவ்வளவு மின்புல செறிவு உருவாகியிருக்கும். ஸோ இந்த கம்பியில் இருக்கக்கூடிய இந்த மின்னூட்டமானது அல்லது மின்னூட்டம் பெற்ற இந்த கம்பியானது பிங்கிற புள்ளியில் எவ்வளவு மின்புல செறிவை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த பிங்கிற புள்ளியில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த மின்புலத்தை எப்படி நம்ம கணக்கிடுவது, ஸோ அதுக்கு நம்ம இந்த காஸ் விதியை பயன்படுத்துகிறோம். காஸ் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிஷன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா காசியன் பரப்பு இருக்கணுங்க, காசியன் சர்ஃபஸ், காசியன் பரப்பு கண்டிப்பாக அங்கே இருக்கணும். நம்பர் டூ, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா காசியன் பரப்புக்கு உள்ளார கண்டிப்பாக மின்னூட்டம் என்பது இருக்க வேண்டும். காசியன் பரப்புக்குள்ள மின்னூட்டமே இல்லை அப்படின்னா மின்புல பாயம் ஜீரோ. நம்ம தான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணோம், மின்புல பாயம் என்பது பரப்புக்கு உள்ளார கூட மின்னூட்டம் மட்டுமே அளிக்கக்கூடியது. அப்போ ஒரு காசியன் பரப்பு நான் டிசைன் பண்ணுறோம், காசியன் பரப்புக்குள்ள எந்த மின்னூட்டமே இல்லாத மாதிரி ஒரு பரப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ பரப்புலேயே செல்லக்கூடிய மின்பாயம் ஜீரோன்னு ஆயிரும். அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காசியன் பரப்பு நீ டிசைன் பண்ணும்போது அது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபிகரா இருக்கணும், ஒரு சமச்சீர் தன்மை கொண்ட ஒரு வடிவமாக இருக்க வேண்டும், இன்னொன்று மூடிய பரப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அது ஒரு மூடப்பட்ட பரப்பாக இருக்க வேண்டும், அந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ளார மின்னூட்டம் என்பது இருக்க வேண்டும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த நிபந்தனைகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மூடிய பரப்பு நம்ம பண்ணணும். ஸோ அப்படி மூடிய பரப்பு பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபஸ் பாருங்க, அதில் பக்கத்தில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபஸ். நம்ம ஏன் சிலிண்ட்ரிக்கல் ஃபிகர் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த மின்னூட்டம் பெற்ற அந்த கம்பி உருவாக்கக்கூடிய அந்த மின்புல செறிவு எல்லாமே அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கம்பியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஆரம் கொண்ட ஒரு வளைபரப்பு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த உருளை வடிவ வளைபரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளிலையும் வந்து மின்புல செறிவு ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னா அது சமச்சீர் தன்மை கொண்ட ஒரு வடிவம். இப்போ கம்பியை சுற்றி ஒரு உருளை வடிவ பரப்பு, பரப்பு பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளுமே ஆறு தொலைவில் தான் இருக்குது. அப்போ எல்லா புள்ளிகளையுமே வந்து மின்புல செறிவு ஒரே மாதிரி இருக்குன்னா இது வந்து ஒரு சமச்சீர் தன்மை கொண்ட ஒரு வடிவம். இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பியை சுற்றி ஒரு உருளை வடிவ பரப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு மூடப்பட்ட பரப்பாக இருக்கணும்னா மேலே இருக்கிறதும் மூடி இருக்கணும், கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியும் மூடப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ அது மூடப்பட்ட பரப்பாக இருக்குது. இந்த பரப்புக்கு உள்ளார கம்பியினுடைய ஒரு பகுதி அந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ளே இருக்கும், அந்த கம்பியில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் தான் மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மின்னூட்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காசியன் பரப்பு என்பது ஒரு மூடப்பட்ட பரப்பாக இருக்கணும், அதுக்கு உள்ளார மின்னூட்டம் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த உருளை வடிவ பரப்புக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை சுற்றி உருளை வடிவ பரப்பு வச்சுருக்கோம். அப்போ அந்த உருளை வடிவ பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்பியில் எவ்வளவு மின்னூட்டம் இருக்கோ அதுதான் மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்புலத்தினுடைய திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உருளை வடிவ பரப்புக்கு செங்குத்தாக தான் போய்கிட்டே இருக்கும். உருளை வடிவ பரப்புக்கு செங்குத்தான திசையில் தான் அந்த மின்விசை கோடுகள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மூடப்பட்ட பரப்பு சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ அந்த உருளையினுடைய நீளம் எல் அப்படின்னு சொன்னால் உருளைக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்பியின் நீளமும் எல் தான். ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு லேம்டா. அப்போ எல் நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு லேம்டா எல், அதுதான் கியூ. அதாவது காஸ் விதியில் ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கியூன்றது மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம். இந்த உருளை வடிவ பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், என்ன கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த உருளை வடிவ பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்பியினுடைய நீளம் எல் அப்படின்னா அந்த எல் நீளத்தில் எவ்வளோ மின்னூட்டம் இருக்கும், அந்த மின்னூட்டம் தான் கியூ அப்படிங்கிறது. ஸோ அந்த எல் மின்னூட்டத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த லேம்டா யூஸ் பண்ணுறோம். அப்போ எல் நீளத்துக்கு இருக்கக்கூடிய மின்னூட்டம் எல் இன்ட்டு லேம்டா அல்லது லேம்டா இன்ட்டு எல், அதுதான் கியூ. அப்போ கியூவினுடைய மதிப்பு லேம்டா எல், கீழே எப்சிலான் நாட் அது கான்ஸ்டன்ட். அப்போ லெஃப்ட் சைட் பார்க்கும்போது ஃபைவ் மின்புல பாயம். அப்போ மின்புல பாயத்தை நம்ம கணக்கிடணும். இப்போ மின்புல பாயத்தை எப்படி கொண்டு வர்றது,
மின்புல பாயத்தை கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மூடப்பட்ட பரப்புல மூன்று விதமான பரப்புகள் இருக்கு. மேற்பக்க பரப்பு, அடிப்பக்க பரப்பு, அடுத்து உருளை வடிவ பரப்பு. இப்ப மேற்பக்க பரப்பு பாத்தீங்க அப்படின்னா, செங்குத்தாக வரையக்கூடிய அந்த பரப்பு வெக்டரும் மின்விசை கோடின திசை ஒன்று கொண்டு செங்குத்தா இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு 90. அப்ப தீட்டா 90 இருந்துச்சு அப்படின்னா, மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரப்பு வழியான மின்புல பாயம் இ இன்ட்டு ஏ இன்ட்டு அங்க எழுத வேண்டிய காஸ் தீட்டா போடும்போது தீட்டா 90 ஜீரோ ஆயிரும். அதே மாதிரி அடிப்பக்க பரப்புலையும் பாத்தீங்கன்னா, பரப்பு வெக்டரும் மின்விசை கோடுகளுடைய திசையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும். அப்ப தீட்டா ஈக்குவல் டு 90, காஸ் 90 ஜீரோ. அப்ப அடிப்பரப்பு வழியாகவும் செல்லக்கூடிய மின்புல பாயம் ஜீரோ. அப்போ உருளை வடிவ பரப்பு அடுத்து நம்ம கால்குலேட் பண்ணோம். உருளை வடிவ பரப்புல எந்த ஒரு புள்ளியில எடுத்தாலும் மின்விசை கோடுகளும் அந்த புள்ளியில் வரையப்பட்ட அந்த பரப்பு வெக்டரும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது, ஒரே திசையில் செல்கிறது. அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. தீட்டா ஜீரோவா இருந்தா காஸ் ஜீரோ 1. அப்ப மின்புல பாயம் ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இன்டெகிரல் டிஏ. இ இன்ட்டு இன்டெகிரல் டிஏ நம்மளுக்கு ஃபார்மேட் ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டிஏ இன்ட்டு காஸ் தீட்டா. அதாவது இடிஏ காஸ் தீட்டா. அதில் காஸ்திட்டாங்கிறது 1. இப்போ ஈன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மதிப்பு, கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இன்டெகிரல் டிஏ. ஸோ இங்கே இன்டெகிரல் டிஏ அப்படிங்கிறது அந்த உருளை வடிவ வளைபரப்பினுடைய மொத்த பரப்பு தான் இன்டெகிரல் டிஏ. இப்போ வளைபரப்பினுடைய மொத்த பரப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் 2πRL. ஸோ அந்த வேல்யூ போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இ வெக்டர் இ இன்ட்டு இன்டெகிரல் டிஏ இன்ட்டு லேம்டா எல் பை எப்சிலான் நாட். அதில் இன்டெகிரல் டிஏ வந்து 2πRL. ஸோ அந்த 2πR இன்டெகிரல் டிஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இ இன்ட்டு 2πRL ஈக்குவல் டு லேம்டா எல் பை எப்சிலான் நாட். அதை மட்டும் எல்ல மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, இ வெக்டர் ஈக்குவல் டு 1/2π எப்சிலான் நாட் லேம்டா பை ஆர் அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைக்குது. ஸோ இது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வடிவங்களில் மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள் இருக்குதுன்னா, அது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை நம்ம மிக எளிமையாக இந்த காஸ் விதியை பயன்படுத்தி கொண்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இதை வெக்டர் வடிவத்தில் எழுதும்போது இ வெக்டர் ஈக்குவல் டு 1/2π எப்சிலான் நாட் லேம்டா பை ஆர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது புள்ளி மின்னூட்டத்திலிருந்து அந்த புள்ளிக்கு வரையக்கூடிய ஓரலகு வெக்டர், ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மின்னூட்டம் வந்து நேர் மின்னூட்டமாக இருந்தால் மின்புலத்தினுடைய திசை அந்த ஓரலகு வெக்டர் வழியாக வெளிநோக்கி இருக்கும். இதே எதிர் மின்னூட்டமாக இருந்தால் அந்த மின்புலத்தினுடைய திசை ஆர் வெக்டர் வழியா உள்நோக்கி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வெளிநோக்கி இருக்கு அப்படின்னா லேம்டா இஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஆர் லெஸ் தென் லேம்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் வெளிநோக்கி இருக்கும். நேர் மின்னூட்டத்துக்கு தான் லேம்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ பாசிட்டிவ். லேம்டா இஸ் லெஸ் தென் ஜீரோனா தட் இஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் சார்ஜுக்கு. அப்போ வெளிநோக்கி இருந்தால் லேம்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ பாசிட்டிவ் சார்ஜ், உள்நோக்கி இருந்தால் லேம்டா இஸ் லெஸ் தென் ஜீரோ அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் வந்து இந்த நேரான முடிவிலா நீளம் கொண்ட சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு மின்னூட்டம் பெற்ற கடத்தியானது ஒரு புள்ளியில் உருவாக்கக்கூடிய ஒரு மின்புலத்திற்கான சமன்பாடு. மிக எளிமையான முறையில் இந்த காஸ் விதியை பயன்படுத்தி நம்ம அழகாக அதனுடைய மின்புலத்துக்கான சமன்பாடை கொண்டு வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.